ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஆயிஷா. இன்றைக்கி நான் குரூப்பில் போட்ட இமேஜ் பார்த்து எல்லாருக்கும் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும். இது என்னது, இது என்ன, எதை பற்றி நீங்கள் இவங்க பேச போகிறாங்க அப்படின்றது. எஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி வாதப்பித்த கஃபத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். நான் நம்ம உடம்பானது வாதப்பித்த கஃபத்தினால ஆயிருக்கு. அது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது ஆப்வியஸ்லி இந்த வாதப்பித்த கஃபம் என்ன மாதிரி வேலைகள் செய்யுது அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு ரொம்ப வாஸ்டான டாபிக்கு, பட் நான் உங்களுக்கு ரொம்ப கன்சைஸாக என்ன முக்கியமான வேலைகள் அது பண்ணுதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம உடம்பானது பஞ்சமகாபூதத்தினால இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பஞ்சமகாபூதம். ஸோ இந்த பஞ்சமகாபூதம் இந்த அப்படி இந்த வாதபித்த கஃபம் எது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது நான் அந்த சார்ட்டில் போட்டது தான், அதுதான் அது. அந்த வாதமானது காற்றும் ஆகாயமும் ரெப்ரசன்ட் பண்ணி அதை வேலை செய்யுது. அப்போது பித்தமானது நீரும் நெருப்பும் அதை ரெப்ரசன்ட் பண்ணி வேலை செய்யுது. அதே கஃபம் வந்து நிலமும் நீரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். அப்போ இந்த வாதம் அப்படின்றவங்க என்ன மாதிரி வேலைகள் நம்ம உடம்புல பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம கை கால் அசைக்கிறதுலேருந்து நம்ம உடம்பில் நடக்கிற அந்த நியூட்ரியன்ட் டிரான்ஸ்போர்ட், அந்த செல்லுலார் லெவல் டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் எல்லா மொபிலிட்டிக்கும் இந்த வாதமானது தான் முக்கிய காரணமாக இருக்குது. அதுதான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இந்த வேலைகள் செய்கிறதுக்கு. அதை தவிர்த்து ஒன்று என்னெல்லாம் வேலைகள் செய்யுதுன்னா, நம்ம பாடியில் நடக்கிற ஃபிசியாலஜிக்கல் பிளட் சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீஷன், அது போக சென்சரி அண்ட் மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ஃபங்க்ஷனுன்ற வார்த்தைக்கு இந்த வாதம் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த வாதம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உடம்பில். அது போக பித்தம், பித்தம்ன்றது நீரும் நெருப்பும்னாலாம் இருக்குது, அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த பித்தம் அப்படின்ற வார்த்தைக்கு எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன் எனர்ஜின்னு சொல்கிறேன்னா, இந்த பித்தம் வந்து மெயினாக டைஜஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு நேரமே போட்டு போஸ்ட்லன்னா நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டைஜஷன் ப்ராசஸ்ன்றது நம்ம போடுற ஃபுட்டு, நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்து, டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு மற்றது வேஸ்ட் வெளியே தள்ளும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட் ஆனால் நமக்கு இந்த பாடியில் எனர்ஜின்றது கிடைக்கும். எனர்ஜி இருந்தால் தான் நமக்கு மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இந்த டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசமாக மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பித்தம் தான். அதுபோக அதோட இன்னும் இந்த டைஜஷன் லெவல் மட்டும் இல்லாமல் இன்னும் செல்லுலார் லெவலில் நடக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பித்தம் வந்து அது மானிட்டர் பண்ணுது. அப்போது இந்த பித்தம் டிஸ்டர்ப் ஆனாலே நமக்கு இந்த டைஜஷன் வந்து குறைபாடு இருக்கும். டைஜஷன் குறைபாடுகள் இருந்தால் என்ன மாதிரினால் நோய்கள் வரும்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஹைப்பர் அசிடிட்டி, ஜிஇஆர்டி, கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸு, அடுத்து அல்சரு, இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நேரமே போட்டு போஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பித்தத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அடுத்து இந்த கஃபோன் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கஃபோன்றது வந்து நமக்கு நிலமும் நீரும் அதனால ஆயிருக்குன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லலையா. அப்போ இது கஃபத்தோட மேஜரான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைண்டிங் நேச்சர்னு சொல்லலாம். அதாவது இப்போது எப்படி சொல்கிறது, நமக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இல்லை இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும், அது போக என்ன ஒரு ஒரு எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதாவது இந்த வாதத்தையும் பித்தத்தையுமே வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகாமல் அதே சீராக வைக்கிற அளவுக்கு இந்த கஃபத்துக்கு வந்து ஒரு வேலைகள் இருக்குது. அது போக நம்மளோட டெவலப்மெண்ட், அதாவது க்ரோத் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட இன்டெக்ரிட்டியாக இருக்கட்டும், நியூட்ரிஷன், பாடியில் நடக்கிற இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பைண்டு பண்ணி கொண்டு வந்து விடுறது தான் இந்த கஃபத்தோட வேலை, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வாதப்பித்த கஃபத்தோட ரொம்ப மேஜரான விஷயங்கள். இது போக இது இன்னும் டீப்பஸ்ட் லெவலில் போயாச்சுன்னா இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்து நமக்கு அது தெரியணும்னு இல்லை, மேஜராக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு நான் நினச்சேன். இதுலேயும் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.